அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். ஸோ இந்த மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், நார்மலி இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னு பார்த்தோம். ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்லேருந்து நம்ம இப்போ என்ன வந்துட்டோம், மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டருக்கு வந்துட்டோம். ஏன் வந்தோம், நார்மலாக எஃப்இடி வந்து பிஜேடியை விட நல்லது, நல்ல டிரான்சிஸ்டர். மாஸ்ஃபெட்டு எஃப்இடியை விட இன்னும் குவாலிட்டியான டிரான்சிஸ்டர். ஓகே, இதை எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, நார்மலாக ஒரு குட் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய இன்புட் இம்பிடன்ஸ் அதிகமாக இருக்கணும், இன்புட் இம்பிடன்ஸ் அதிகமாக இருக்கணும். பிஜேடியை கம்பேர் பண்ணும்போது எஃப்இடியினுடைய இன்புட் இம்பிடன்ஸ் அதிகம், எஃப்இடியை கம்பேர் பண்ணும்போது மாஸ்ஃபெட்டுடைய இன்புட் இம்பிடன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் நம்ம வந்து மாஸ்ஃபெட் இஸ் மோர் எஃபிஷியன்ட்டு தென் கம்பேர் டு யுவர் எஃப்இடி அண்ட் பிஜேடி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் எதுக்கு வந்தோன்னு தெரிஞ்சிடுச்சு. இதில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று என் சேனல் மாஸ்ஃபெட், அனதர் ஒன் இஸ் பி சேனல் மாஸ்ஃபெட். ஓகே, அதில் பார்த்த மாதிரியே என் சேனல் மாஸ்ஃபெட், பி சேனல் மாஸ்ஃபெட், அதனுடைய ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுப்போம். ஒரு பி டைப் சப்ஸ்டேட் இருக்கும், அதுக்குள்ளே ரெண்டு என் ஹெவிலி டோப்டு என் டைப் மெட்டீரியலை இப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ ஓடூ லேயர், ஆக்சைடு லேயர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சைடு லேயர்னால் இது வந்து ஒரு இன்சுலேட்டர் லேயர், ஆக்சிடேஷன் ஆக்சைடுனாவே இது இன்சுலேட்டர் தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்குது, அது வந்து ஒரு கண்டக்டர் லேயர். மோஸ்ட்லி இந்த கண்டக்டர் லேயர் வந்து அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா அலுமினியம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த மாதிரி தான் ஒரு என் சேனல் மாஸ்ஃபெட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதே மாதிரி பி சேனல் மாஸ்ஃபெட்டுக்கு அதே மாதிரி ஒரு பி டைப் லேயர் இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பி டைப் பாசிட்டிவ்லி சார்ஜ், தட் இஸ் மோர் டோப்டு பி டைப் லேயரை இப்படி வெல்டு பண்ணியிருப்பாங்க, உள்ளே இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே எஸ்ஐ ஓடூ லேயர், அதுக்கு மேலே கண்டக்டர். ஓகே, இது ஏன் என் சேனல் சார், இதில் என் சேனல்னால் இந்த இதுக்குள்ளே தான் கரண்ட் மூவ் ஆக போகுது, அதனால் இதை வந்து நம்ம என் சேனல்னு சொல்கிறோம். இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுறதுனால இந்த சேனல் தான் மூவ் ஆகுதுங்கிறதுனால இதை என் சேனல் சொல்கிறோம், இதை கண்டுக்காமல். அதே மாதிரி இங்கே இதிலேருந்து இங்கே மூவ் ஆகுறதுனால இதை பி சேனல்னு சொல்கிறோம். ஸோ இதை கண்டுக்காமல். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இதில் என்னென்ன டெர்மினல்ஸ் இருக்கும் அங்கே பார்த்த மாதிரியே, சோர்ஸு கேட்டு ட்ரெயின், சோர்ஸ் கேட் அண்ட் ட்ரெயின். ஓகே, சோர்ஸ் எங்கே இருக்குது, ஒரு என் சேனலில் கனெக்ட் ஆகிருக்கு, இன்னொரு ட்ரெயின் வந்து என் டைப் லேயரில் கனெக்ட் ஆகிருக்கு, கேட்டு வந்து இந்த கண்டக்டரோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் என் சேனல் மாஸ்ஃபெட் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் பி சேனல் மாஸ்ஃபெட். இது வந்து இதனுடைய சர்க்கியூட் சிம்பிள், சர்க்கியூட் சிம்பிள், இது மாஸ்ஃபெட்னுடைய சர்க்கியூட் சிம்பிள். அதே மாதிரி இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும், இது வந்து என் சேனல் பி சேனல். என்ன ஒரே டிஃப்ரென்ஸு, ஏரமார்க், ஏரமார்க் இன்வர்டாக பாயிண்ட்டாக இருந்ததுன்னா அது வந்து என் சேனல் மாஸ்ஃபெட், ஏரமார்க் அவுட்வர்டாக பாயிண்ட் பண்ணியிருந்ததுன்னா இதுக்கு பேர் பி சேனல் மாஸ்ஃபெட். ஓகே, இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும், ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிட்டோம், இதனுடைய ஆப்ரேஷன் தெரிஞ்சுக்கணும். ஆப்ரேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு பேட்டரி கனெக்ட் பண்ணி இதனுடைய அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டாலே இதனுடைய ஆப்ரேஷன் தெரிஞ்ச மாதிரி தான் இல்லையா. ஸோ இந்த என் சேனல் மாஸ்ஃபெட்டினுடைய அவுட்புட் கேரக்டர்ஸை தெரிஞ்சிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஹியர் இப்போ இதில் பார்த்தோன்னா இது வந்து ஒரு என் சேனல் மாஸ்ஃபெட். இந்த என் சேனல் மாஸ்ஃபெட்டில் ரெண்டு டைப் ஆஃப் மோடில் இந்த மாஸ்ஃபெட் ஒர்க் ஆகும், ஒன்று என்ஹான்ஸ்மெண்ட் மோட் ஆஃப் ஆப்ரேஷன், அனதர் ஒன் இஸ் டிப்ளீஷன் மோட் ஆஃப் ஆப்ரேஷன். இதை என்ன சொல்லுவாங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்ஃபெட்னு சொல்லுவாங்க, டிப்ளீஷன் மாஸ்ஃபெட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்ஃபெட்டை நம்ம இ மாஸ்ஃபெட்னு சொல்லுவோம், டிப்ளீஷன் மாஸ்ஃபெட்டை டி மாஸ்ஃபெட்னு சொல்லுவோம். ஸோ எந்த மாஸ்ஃபெட் எடுத்தாலும் அது ரெண்டு டைப் ஆஃப் ஆப்ரேஷனில் ஒர்க் ஆகும், ஒன்று இ மாஸ்ஃபெட் என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்ஃபெட், அனதர் ஒன் இஸ் டி மாஸ்ஃபெட் டிப்ளீஷன் மாஸ்ஃபெட். இது பேர் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தெரியுதே தவிர்த்து இது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. இப்போ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும், அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் திஸ் மாஸ்ஃபெட், ஃபெட்டிலே நம்ம பார்த்துருக்குறோம். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இதனுடைய ஆப்ரேஷனையும் டிஃபைன் பண்ண போகுது. ஓகே, அவுட்புட் கேரக்டர்ஸ்னால் என்ன, அவுட்புட் வோல்டேஜ் வெர்சஸ் அவுட்புட் கரண்ட். அவுட்புட் வோல்டேஜுங்கிறது என்னது, விடிஎஸ். அவுட்புட் கரண்ட்டுங்கிறது ட்ரெயின் கரண்ட், ஐடி. ஓகே, விடிஎஸ் எங்கே, இது இங்கே ட்ரெயின் டெர்மினல் இருக்குது, இங்கே சோர்ஸ் டெர்மினல் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் டெர்மினல்லேருந்து சோர்ஸ் டெர்மினலுக்கு ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணோம்னா அதுதான் விடிஎஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்க்கு நடுவில் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணோம், தட் இஸ் விஜிஎஸ். அதே மாதிரி டிப்ளீஷன் லேயர்லேயும், சாரி டிப்ளீஷன் மாஸ்பெட்லேயும் நம்ம இங்கே வந்து ஒரு விடிஎஸ் கனெக்ட் பண்ணணும், அதே மாதிரி இங்கேயும் ஒரு விஜிஎஸ் கனெக்ட் பண்ணணும். இப்போ இதிலே கிளியராக தெரிஞ்சிருக்கும், ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான், ஒரே டயக்ராம் தான், ஒரே ஒரு சின்ன சிம்பிள் தான் மாற்றி போட்டிருக்கோம். இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிற பேட்டரியை இங்கே ரிவர்ஸ்டாக கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்பெட்டுக்கும் டிப்ளீஷன் மாஸ்பெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் யுவர் பேட்டரியை வந்து கேட்டோட கனெக்ட் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்பெட், அதுவே நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் தி பேட்டரியை கேட்டோட கனெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் டிப்ளீஷன் மாஸ்பெட், அவ்வளோதான். ஓகே, இதனால் என்ன ஆகும், நார்மலாக நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் தெரியும் நமக்கு, என்னது, விடிஎஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் ஐடி ட்ரெயின் கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி கான்ஸ்டன்ட் ஆகும், எந்த ஒரு வோல்டேஜும் அப்ளை பண்ணாத போது கூட. ஆனால் இப்போ நம்ம விஜிஎஸ்க்கு ஒரு 1 வோல்ட் கொடுக்குறோம், 1 வோல்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும், 1 வோல்ட் கொடுக்கும்போது இந்த பாசிட்டிவ் வோல்டேஜ் வரதுனால, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்களேன்,
இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? இங்கே ஒரு கண்டக்டர், அலுமினியம் ஒரு கண்டக்டர், இந்த சைட்லேயும் ஒரு செமி கண்டக்டர், அதுவும் ஒரு ஈக்குவலன் டு எ கண்டக்டர் தான். நடுவில் என்ன இருக்குது? இன்சுலேட்டர். இது என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரு? ஸோ கண்டக்டர், கண்டக்டர், நடுவில் இன்சுலேட்டர். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு கெப்பாசிட்டர் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதனால் என்ன ஆகும்னா, இங்கே ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணும்பொழுது இங்கே பாசிட்டிவ் அயான்ஸ்லாம் வந்து அக்குமுலேட் ஆகும், சாரி பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் இங்கே வந்து அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ணும்னா, இந்த இன்சுலேட்டர் வால் கீழே நெகட்டிவ் சார்ஜஸை இங்கே வந்து சேர்க்கும். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடில் பாசிட்டிவ் சார்ஜஸில் இந்த பக்கம் வந்து சேர்க்கும். ஸோ என்ன பண்ணும், அது ஆப்போசிட் சைடில் நெகட்டிவ் சார்ஜஸை இங்கே அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இங்கே தானே நமக்கு அந்த ட்ரெயின் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இங்கே போகிற அந்த ட்ரெயின் கரண்ட்டை இந்த அக்குமுலேட் ஆகிற நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ணுன்னா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இதுங்க மோர் அண்ட் மோர் நெகட்டிவ் சார்ஜஸ் வர வர இங்கே மோர் அண்ட் மோர் ட்ரெயின் கரண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, அதனால தான் இங்கே பாருங்கள், நம்ம இப்போ இங்கே வந்து 1 volt அப்ளை பண்ணியிருக்கோம் விஜிஎஸில். விஜிஎஸில் 1 volt அப்ளை பண்ணால் என்ன ஆகுது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு? நம்ம விடிஎஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம ட்ரெயின் கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் அதை விட முதல்ல இருந்ததை விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ஆகிடும். இப்போ நம்ம இன்னும் பாசிட்டிவ் வோல்டேஜ் அதிகமாக கொடுத்தோம்னா, இங்கே பாசிட்டிவ் வோல்டேஜ் அதிகமாக கொடுக்குறோம், மோர் பாசிட்டிவ் சார்ஜஸ் இங்கே வந்துருமா? இங்கே மோர் பாசிட்டிவ் சார்ஜஸ் வரும்போது இங்கே மோர் நெகட்டிவ் சார்ஜஸ், இங்கே மோர் பாசிட்டிவ் சார்ஜஸ், இங்கே அதே மாதிரி மோர் நெகட்டிவ் சார்ஜஸ். இப்போ இங்கே மோர் எலக்ட்ரான் வர வர என்னாகும்? இங்கே மூவ் ஆகிற கரண்ட்டினுடைய வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே பாசிட்டிவ் அதிகப்படுத்த அதிகப்படுத்த இங்கே கரண்ட்டினுடைய வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ 2 volt கொடுத்தோம்னா இப்போ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் வேல்யூஸை கேட்டுக்கு கொடுக்குற, வோல்டேஜை கேட்டுக்கு கொடுக்குற அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் தான் என்னென்னா என்ஹான்ஸ்மெண்ட் மோட் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ இந்த 0 இந்த 2 வரைக்கும் இது வந்து என்னது, என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்பெட்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதே இங்கே சைடில் பாருங்கள். ஸோ இங்கே இது புரிஞ்சிச்சுன்னா இது அதே தான் இங்கே. ஸோ நெகட்டிவ் பேட்டரி ஆஃப் டெர்மினலை வந்து நம்ம எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம், இதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்வியஸாக என்ன ஆகும், இங்கே நெகட்டிவ் சார்ஜஸ் அதிகமாகும், அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ் அது இன்டியூஸ் பண்ணும். ஸோ அதனால் ஆப்போசிட் சைட் ஆஃப் வாலில் இது நெகட்டிவ் சார்ஜஸ் உருவாக்கும். அப்போ இங்கே என்னாகும், மோர் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் வரும். ஸோ இங்கே போக வேண்டியது எலக்ட்ரான் தான் மூவ் ஆக வேண்டியது, ஆனால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னா, ஆனால் இங்கே போகிற கரண்ட்டே இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ணும்னா தடுத்து நிறுத்தும், ஹர்டில் மாதிரி அதை வந்து ஸ்டாப் பண்ணும், பேரியர் மாதிரி அதை ஸ்டாப் பண்ணும். ஸோ அதனால் என்னாகும், இந்த கரண்ட் வந்து இங்கே போகிற கரண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இப்போ பாருங்கள், இப்போ விஜிஎஸ்ஸை நம்ம வந்து -1 volt கொடுக்குறோம், இங்கே மைனஸில் வேல்யூ கொடுத்தோன்னா கேட்டுக்கு என்ன ஆகுது, இவை நம்ம ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ட்ரெயின் கரண்ட் அவுட்புட் கரண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடுது. ஸோ -1 கொடுத்தா இப்படி கம்மியாகி இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் ஆகுது. இன்னமும் நான் -2 volt கொடுத்தோன்னா என்னாகுது, இன்னமும் என்னுடைய ட்ரெயின் கரண்ட்டு ரொம்ப கம்மியாகிடுது. ஓகே, ஸோ இதுலேருந்து ரொம்ப ஈஸியாக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்பெட் அண்ட் டிப்ளீஷன் மாஸ்பெட். ஸோ கேட்டுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தோம்னா அது என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்பெட், கேட்டுக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தோம்னா அது டிப்ளீஷன் மாஸ்பெட். இதுதான் ஆப்ரேஷன் ஆஃப் யுவர் என் சேனல் மாஸ்பெட் வித் ரெஸ்பெக்ட் டு இ மாஸ்பெட் அண்ட் டி மாஸ்பெட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம், மாஸ்பெட்னா என்ன, எதுக்காக மாஸ்பெட்டுக்கு வந்தோம், எதுக்காக மாஸ்பெட்டுக்கு வந்தோம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி மாஸ்பெட் பார்த்தோம், எப்படி அதை உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம அதனுடைய சிம்பிள் சர்க்யூட் சிம்பிள் பார்த்தோம், அதுக்கப்புறம் அதனுடைய ஆப்ரேஷன் பார்த்தோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிஸ்டமிசம் கண்டினியூஸ். தேங்க்யூ.